ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல போய் கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோடய சேனலில் போய் அந்த எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிக்காக 5 மினிட்ஸில் 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி உங்கள் ஃபுல் ஃபேஸ் மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்பி வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஐஸ் வந்து நான் ரொம்ப ரப் பண்ணிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அலர்ஜிக்காக ஐஸ் இருக்குது. ஐ எம் சாரி ஃபார் தேட், அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க, நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஸோ ஏன் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேங்கிறத ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். நம்பர் 1 வந்து ஃபவுண்டேஷன். நான் லாரியல் இன்ஃபாலிபிள் 24 hours ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ரேடியன்ட் பேஜ் என்னோட ஷேட். அதுக்கப்புறம் வந்து ஐஷேடோ பேலட், இது வந்து சிவானா செல்டிஃபைன் மேக்கப் பேலட், இது யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஐ ஹாவ் அ லிப்ஸ்டிக் பை மேபிலின், அண்ட் ஐ ஹாவ் அ மஸ்காரா, இது வந்து பெல்லா போஸ்டோட மஸ்காரா. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் இன்னைக்கு என்னோட மேக்கப் லுக் கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து ஆல்ரெடி மேட் ஃபவுண்டேஷன், இது லைக் ஒரு செமி மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து பவுடர் வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். பட் உங்களுக்கு உங்கள் ஸ்கின் ஆயிலி இல்லை உங்களுக்கு வந்து செட் பண்ணணும் உங்கள் ஃபேஸ்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1 ப்ராடக்ட் உங்களுக்கு ஆட் ஆகும். பட் நான் இன்றைக்கி இந்த 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் மேக்கப் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் போடலாம். ஸோ நான் வந்து என்னோட இதை வச்சு அவங்க நான் டேப் இட் இன்டு மை ஃபேஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு ஃபுல் கவரேஜ் கிடச்சிருக்கு. என்னோட ஆக்னே மார்க்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் மறைஞ்சிருச்சு. இந்த ஃபவுண்டேஷன் இன்னொரு லேயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்னே மார்க்ஸ் இருந்தால் மறைஞ்சிடும். இட்ஸ் ஓகே, ஆக்னேஸ் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நார்மல். ஸோ அதை வந்து நம்ம அந்தளவுக்கு மறைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு ஃபுல்லாக வந்து மறைஞ்சிடுச்சு. பட் உங்களுக்காக நான் இன்னொரு லேயர் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஃபுல் கவரேஜ் கொடுக்குதுன்னு. அண்ட் நான் இன்னும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோட நெக் இங்கெல்லாம் எனக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ இங்கே என்னோட இயர்ஸ்லாம் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து என்னோட டெக்கில் இவ்வளோ தூரம் கொண்டு போகலை, பிகாஸ் நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ எஸ், இப்போ வந்து ஃபுல் கம்ப்ளீட் கவரேஜ் வந்து எனக்கு கொடுத்துருக்கேன். ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக காலி. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத ஓகே, ஐம் டன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவுடர் போடலைங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அண்டர் ஐ லைட்டாக க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வந்து அப்பப்போ லைட்டாக செட் பண்ணிப்பேன். ஸோ யப், கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய அண்டர் ஐ வந்து லைட்டாக க்ரீஸ் ஆகுது, பிகாஸ் எனக்கு வந்து ஃபைன் லைன்ஸ் இருக்குது அதனால க்ரீஸ் ஆகுது. அப்பப்போ நான் டச் பண்ணிப்பேன், அது நோ ப்ராப்ளம். இப்போ வந்து உங்களுக்கு அண்டர் ஐ ரொம்ப க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து உங்களோட அண்டர் ஐ செட் பண்ணிக்கோங்க, பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஜஸ்ட் 4 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் பவுடர் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அண்டர் ஐ செட் பண்ண போகிறதும் கிடையாது. இப்போது என்னோடய ஐலிட் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சும்மா இந்த ஒரு கிரே மாதிரி ஒரு ஷேடு இருக்குது, அதை வந்து நான் என்னோடய ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி எந்த ஒரு கலருமே கொடுக்கல எனக்கு, இது நான் அப்ளை பண்ணுறது என்னோடய ஐலிட் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். அடுத்தது நான் இது வந்து இந்த ப்ளஷ் இருக்குது, இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணி நான் என்னோட ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஒரு சாஃப்டான ஒரு மேக்கப் லுக் எனக்கு வேணும். ஸோ அதனால இந்த ப்ளஷ்ஷோட இந்த ஆரஞ்ச் கலர் மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு என்னோட அவுட்டர் வி அண்ட் க்ரீஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறமா பக்கத்தில் இந்த குட்டி பிங்க் கலர் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு அப்ளை பண்றேன் என்னோட அவுட்டர் வீல. இந்த கலர் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு என்னோட
ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் லைட் பண்ணுறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இன்னும் மறுபடியும் இந்த பிங்க் ஷேட் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அதை வந்து டார்க் பண்ணுறேன். சேம் இந்த பீச் கலர் எடுத்துக்கிட்டு என்னோடய வாட்டர் லைன் கிட்ட நான் போட போகிறேன். நமக்கு இந்த சைடில் விழுந்தது எல்லாத்தையுமே, நமக்கு இந்த ஃபாலோவர்ஸ் நிறைய இருந்தது, இந்த பிங்க் கலர் ஃபுல்லாக கன்னத்தில் விழுந்திருக்கு, அதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். என்னோட மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். லோயர் லாஷஸ்லையும் நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இந்த ஐக்கு இன்னும் பண்ணலை, அதை பண்ணி முடிச்சுட்டு நான் வரேன். ஸோ எஸ், நான் இந்த கண்ணு முடிச்சிட்டேன். ஸோ இந்த கண்ணு முடிச்சதுக்கப்புறமா இது இப்படி தான் இருக்குது. அப்புறம் நான் இந்த ஷேடு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு என்னோடய இன்னர் கார்னர்ஸ் அண்ட் ப்ரோ போன் ஹைலைட் பண்ண போகிறேன். ஆல்ரைட், நம்ம இப்போ ஐப்ரோஸ் பண்ணலாம். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் என்னோடய சிவானா பேலட்டில் இருக்கிற இந்த பிளாக் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷிம்மர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, பட் தட்ஸ் ஓகே. ஐப்ரோவில் வந்து நம்ம கிளிட்டர் போடக்கூடாதுன்னு சொல்லி யாரும் சொல்லலை. ஸோ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஐப்ரோஸ் வரைஞ்சிட்டோம். ஐ ஹோப் ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நான் என்னோடய ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிக்கிறேன் என்னோடய ஐப்ரோஸை. இப்போ நம்ம ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ளஷ்ஷும் வந்து நம்மளோட இந்த பேலட்லேயே இருக்குது. நான் இந்த பீச் யூஸ் பண்ணுறேன், பிகாஸ் ஐ லவ் பீச். இது ஸோ ஹைலைட் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற சேம் இந்த ஷேடு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஆல்ரைட், இது வந்து நான் எடுத்துக்கிட்டு லைட்டாக ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, நம்மளோட சீக் போன்ஸ் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். அடுத்து என்னோட ஃபேவரட் பார்ட் வந்து என்னோட பிரிட்ஜ் ஆஃப் மை நோஸை ஹைலைட் பண்ண போகிறேன். ஷிட், நான் சின்ன அண்ட் ஃபோர்ஹெட்லாம் ஹைலைட் பண்ணல, பிகாஸ் இது வந்து ஐஷேடோவில் இருக்க கலர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஒரு மாதிரி பேட்சியாக தெரியும். அண்ட் இது ஒரு ஷிம்மரியாக இருக்குது, உங்களுக்கு க்ளோ ஃப்ரம் வித்ன் அந்த மாதிரி இல்லை, ஷிம்மரியாக இருக்கிறதுனால ஐம் நாட் கோன் டூ தேட். லிப்ஸ்டிக் இருக்குது, இது மேபிளின் கலர் ஷோவோட லிப்ஸ்டிக், 316 ஃப்ராஸ்டட் கிரேப் ஃப்ரூட். இது வந்து ரொம்ப ஓவர் பிங்காக தெரியுதுல்ல, லைட்டாக கம்மி பண்ணுவோமா? ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஃபோர் ப்ராடக்ட்ஸ், ஜஸ்ட் ஃபோர் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம இவ்வளோ தூரம் மேக்கப் போட்டிருக்கோம். ஸோ கிளாப்ஸ். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. உங்களுக்கான வீடியோ சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோஸை கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ், என்னோடய இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து நீங்கள் டெய்லி அவ்வளோ மெசேஜஸ் எனக்கு வருது, நம்ம வீடியோஸ் பற்றி எல்லாத்த பற்றியும் அவ்வளோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஐ ஆம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு ஆல். உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கீர்த்தி.